எங்கள் தமிழுக்கு என்றும் பதினாறு. தாய்மொழி வெறும் தாய் சொல்லி தந்த மொழி மட்டுமல்ல, தாய்மை உணர்வோடு பயன்படுத்தப்பட வேண்டிய மொழி என பாட்டுரைத்த பாரதி சொல்லி சென்றார். தாய்மொழி மீதான பற்று நம் அனைவருக்கும் இருக்க வேண்டுமென்பது மட்டுமல்ல, அதை நாம் அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எழுதிய மற்றும் எழுதப்படாத விதிமுறைகள் உண்டு. நம் தமிழ் சமுதாயத்திற்கும் இது பொருந்தும். எழுதப்படாத விதிமுறைதான், அதாவது நம் தமிழ் மொழியை செல்வங்களோடு சேர்த்து நம் மக்களுக்கு அளிக்க வேண்டும். தாய்மொழியை பேசுவது பெருமையாக கருதப்படுகிறது ஐஸ்லாந்து மக்களிடம். சூடான் மக்கள் தாய்மொழி மட்டுமே பேசுவார்கள். சிறிதளவு கூட ஆங்கிலம் கலப்படம் இருக்காது. நம் அவர்களுக்கு கலப்படம் என்பது புதியது அல்ல. எனவே அமுதென்னும் அன்னை மொழியிலும் ஆங்கிலம் என்னும் கலவையை எளிதில் கலந்து விடுகிறார்கள். பிரெஞ்சு மக்கள் இலக்கிய நோபல் பரிசினை எளிதில் தட்டி செல்பவர்கள். இவர்கள் பிரெஞ்சு பேசுவதையே பெருமையாக கருதுகிறார்கள். புலவர்களும் வேந்தர்களும் தமிழுக்கு உரமிட்டனர். தொல்காப்பியர் தமிழை தொன்மையான மொழி என்றழைத்தார். கம்பன், வள்ளுவன், பாரதி, ஔவை, பாரதிதாசன், கண்ணதாசன் ஏனையோர் தமிழ் செழிக்க செழுமையான கருத்துக்களை செலுத்தினார்கள். சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தன்னையும் தமிழையும் பாடி புகழ்ந்த புலவர்க்கு அள்ளி கொடுத்து அன்னை தமிழுக்கு மகுடம் வைத்தார்கள் என்றும் இளநங்கையாக பவனி வருபவள் காலத்திற்கேற்ப மாற்றமுற்று சங்க பலகையிலும் சங்க புலவர்கள் நாவிலும் நடனமாடுகிறாள். போர் எழுப்பப்பட்டது பொன்னுக்கும் பூமிக்கும் என இருந்த வரலாற்றையே மாற்றியமைத்தாள் எம் தமிழன்னை. தமிழுக்காக போர் தொடுத்தான் மன்னன் பாண்டியன். போரோடு நிறுத்தினானா? இல்லை, சங்கமமைத்து தமிழ் வளர்த்தான் மதுரையிலே. தமிழ் மீது காதல் பற்று என்பது தமிழனின் இரத்தத்தோடு இரத்தமாக ஐக்கியமாகிவிட்டவைகள். தமிழின் இளமை மிடுக்கை, புதுமை பொலிவை பாரதிதாசன் சொற்களில் படித்தான் அன்று. தமிழுக்கும் அமுதன்று பேர். அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். மேலும் எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழன்று முழங்கே சங்கு என்றான் கவியரசர் கண்ணதாசன். தமிழின் அழகை வாழ்வியல் தத்துவத்தோடும் நவரசத்தோடும் திரைப்பட பாடல் வழியாக வெளிப்படுத்தினார். பல்சமய கலைஞர், கவிஞர், ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மற்றும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே என எழுதிய கரங்களே, ஜோதிமணி பெட்டகமே, சுடரொழிய கண்மணியே, மேலும் வானிழந்த திருக்குமரா, மனிதகுல மருத்துவனே என்று இயேசுபிரானுக்கும் எழுதியது தமிழுக்கும் சாதி மத வேறுபாடுகள் கிடையாது என நிரூபித்துள்ளார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னார் அன்று. பிரிவுகளை அகற்றி எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே தமிழர்களாகிய நாம் செய்து வந்தால் அது நம் தமிழன்னைக்கும் தமிழுக்கும் சிறப்பு செய்வதாகும்.